வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/7/2022 சுபக்கிரது வருடம் ஆணி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 12:00 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:59, கரணம் 6:00 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:19 வரை சதுர்தசை, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:02 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் இன்று அதிகாலை 2:02 வரை அமிர்த யோகம், பின்பு அதிகாலை 5:58 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் ரோஹிணி. மேஷராசி நேயர்களே, நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த திக்க நிலையும் நீங்கும். எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கை உருவாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். அஸ்வினி முயற்சிகள் கைகூடும். பரணி தீக்க நிலை நீங்கும். கிருத்திகை தன்னம்பிக்கை அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும். ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். எதிலும் மென்மையான நிலை கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் கூடும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி சேமிப்புகள் குறையும். மிருகசிருஷம் அலைச்சொல்கள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மென்மையான நிலை ஏற்படும். வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். மிருகசிரேஷம் ஆதரவுகள் கிடைக்கும். திருவாதிரை யோசித்து செயல்படவும். புனர்பூசம் ஒத்துழைப்பான நாள். கடகராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகள் செய்து முடித்து சந்தோஷம் அடைவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம். புனர்பூசம் தடைகள் விலகும். பூசம் சந்தோஷமான நாள். ஆயில்யம் மனக்கசப்புகள் விலகும். சிம்ம ராசி நேயர்களே, புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதிற்கு தன்னம்பிக்கை உருவாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூரம் சந்தோஷமான நாள். உத்திரம் முயற்சிகள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவங்கள் அதிகமாகும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம். உத்திரம் ஆசைகள் நிறைவேறும். ஹஸ்தம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சித்திரை பொறுமையுடன் செயல்படவும். துலாம் ராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் மாற்றியமைத்தும் கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். லாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம். சித்திரை குழப்பங்கள் நீங்கும். சுவாதி வளமான நாள். விசாகம் சந்தர்ப்பம் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். பேச்சு
திறமையால் வளமான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத உதவிகளின் மூலம் குழப்பங்கள் நீங்கும், மேன்மைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் மனக்கசப்புகள் நீங்கும். அனுஷம் தடைகள் விலகும். கேட்ட ஆர்வம் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. லாபமான நிலை எதிலுமே கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மூலம் சிந்தனைகள் கூடும். பூராடம் நன்மையான நாள். உத்திராடம் நட்புகள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிம்மதியான நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலை உருவாகும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் சிந்தனைகள் கூடும். அவிட்டம் கடமைகள் மேலோங்கும். கும்பராசி நேயர்களை, அலைச்சல்களின் போது லாபமான நிலை உருவாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாகும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். அவிட்டம் மேன்மையான நாள். சதயம் சேமிப்புகள் கூடும். புரட்டாதி ஆர்வம் அதிகமாகும். மீன ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் லாபமான நிலை கிடைக்கப்பெற்று நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி ஆதாயங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி தடைகள் விலகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.